டு கல்யாணவிருந்து. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கனவில் குழந்தை வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஆண் குழந்தை நம்மளுடைய கனவில் வந்துச்சுன்னா பணிபுரியும் இடத்தில் உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அறிகுறியை தான் அந்த கனவு உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கை குழந்தை கனவில் வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மேலும் அதற்கான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி. அடுத்து இரட்டை குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை அமைந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து செல்வீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். குழந்தை பிறக்கிறது மாதிரி பொதுவாக கனவு கண்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து குறிக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரப்போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது உணர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து அறிகுறியாக வந்து சொல்லுது. சிலருக்கு வந்து ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு எண்ணங்கள் வந்து இருக்கும். வீடு கட்ட நினைத்தன்னா வீடு கட்ட ஒரு ஏற்பாடுகள் வந்து வரும். மேலும் வந்து சில பேர் வந்து ஒரு நல்ல முடிவுக்காக வந்து நீண்ட நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதில் வரும். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்லபடியாக வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து நடக்குதுன்னு தான் இந்த குழந்தை பிறப்பினோட கனவு பலன். குழந்தை பிறக்க வேண்டும் என்ற காத்திருக்கும் இல்லை தாய்க்கோ இல்லை தந்தைக்கோ இருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை கனவில் வந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து நிச்சயம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.